Hi friends, welcome back to Nakshatra Illam. இந்த வீடியோவில் ரொம்ப ஃபில்லிங்காகவும் ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வீட்டிலே பீனட் பட்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பீனட் பட்டர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை, ட்ரை ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலை ஒரு கப்பு, தேன் 2 டேபிள்ஸ்பூன், கடலெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாண்ட்விச்சுக்கு நான் மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். வீட் பிரெட் ஆர் மில்க் பிரெட் உங்கள் இஷ்டம். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் நான் தேவையானது வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் வந்து தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இன்னும் கேபேஜ் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் இன்னும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பன்னீர் அந்த மாதிரி கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீனட் பட்டர் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 1 கப் வேர்க்கடலை சேர்த்து முதல்ல கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அது கொஞ்சம் கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து தேனும் கடலெண்ணையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா அரைச்சி அந்த வேர்க்கடலை வந்து ஃபுல்லாக நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் விடக்கூடாது. இந்த எண்ணெய் ப்ளஸ் வந்து கடலையிலேருந்து வர எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டான பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பீனட் பட்டர் ரெடி. இது நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாண்ட்விச் பேஸ்க்கு வந்து 1 ஸ்லைஸ் பிரெட்டில் வந்து நம்ம இந்த பீனட் பட்டர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு டாப்பிங் பண்ணிக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறமா குடமிளகா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி, கேரட், கொஞ்சம் பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் கொத்தமல்லி, இதில் இன்னும் லெட்டூஸ், கேபேஜ் அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து இன்னும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். பன்னீர் அதெல்லாம் கூட நல்லா ஷ்ரெட் பண்ணி கூட போடலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சாட் மசாலா கூட கொஞ்சம் தூவிக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் மட்டும் தூவுறேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே வந்து 1 லேயர் சீஸ் நம்ம வச்சிடலாம். இப்போ இது மேலே நம்ம வைக்கிறதுக்கு இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டில் பீனட் பட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கல் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க சாண்ட்விச்சை வச்சு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு ஹீட் உள்ள ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ லிட் ஓப்பன் பண்ணிடலாம், ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அதர் சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி போடுறப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. அந்த நம்ம தோசை திருப்பியாலே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா அந்த மெல்ட் ஆகிற சீஸ் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி நல்லா பைண்ட் ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். சூப்பரான சாண்ட்விச் ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டில் இந்த ஸ்ப்ரெட் அப்புறம் வெஜிடபிள் டாப்பிங்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சாண்ட்விச்சாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தவாவில் ஒவ்வொன்றா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா 10 to 15 மினிட்ஸில் ரொம்ப குவிக்காக வேலை முடிஞ்சிடும். நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் இல்லை ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃபில்லிங்காகவும் இருக்கும், நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சாண்ட்விச்சில் பார்த்திங்கன்னா நான் 1 சைடு பீனட் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடும் டாப்பில் வைக்கிற ப்ரெட் ஸ்லைஸில் வந்து டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து பெப்பர் வந்து நான் பெப்பர் பவுடர் இதில் ஆட் பண்ணல. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம். ஜீரா பவுடர், உங்களுக்கு எப்படி எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ ஜாம் அப்ளை பண்ணலாம். 1 சைடு பீனட் பட்டர், 1 சைடு ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கிளப் சாண்ட்விச் மாதிரி சென்டரில் ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி வேரியேஷன்ஸ், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கொடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப குவிக்காக டேஸ்டியான வெஜிடபிள் பீனட் பட்டர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வெஜிடபிள்ஸுக்கு நோ சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.